ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத் திட்டத்தில் புதிய விண்ணப்பத்துக்கான சூப்பரான அப்டேட்லாம் வந்து கிடைச்சிருக்கு புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக அமைச்சர்கள் சொன்ன முக்கிய தகவல் என்ன அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் மாதம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் மச்சடிக்கப்பட்டு டோக்கன் வந்து வழங்கி புதிய விண்ணப்பம் வந்து கொடுக்க போகிறாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அதுக்கான அஃபிஷியல் தகவல் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லும் அதை பற்றியான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் எப்படி வந்து ஃபில்அப் பண்ணோம் எங்கே போய் வந்து டோக்கன் வந்து வாங்கணும் புதிய விண்ணப்பம் எப்போலேருந்து ஆரம்பிப்பாங்க எந்த டேட்லேருந்து வந்து ஆரம்பிப்பாங்க அப்ளிகேஷன் எங்கே வந்து போய் வாங்கணும் அப்படின்ற ஒட்டுமொத்த தகவலை வந்து பார்க்க போகிறோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக வந்து வருமா எத்தனை பேர் வந்து புதிய விண்ணப்பத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனை பயனாளிகள் கூடுதலாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து சேர்க்க போகிறாங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பதினாறு லட்சம் பயனாளிகள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற விதத்தில் அவங்களுடைய வங்கி கணக்கே டேரெக்டாக வந்து செலுத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாயிரம் இது வரைக்கும் வந்து வாங்கினிருக்காங்க ஒன்பது தவணை அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து மேல்முறையீடு செஞ்சவங்களோட நிலைமை வந்து என்ன இருக்குது நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் வந்தால் எப்படி இருக்கும் பர்சனலிக்கு மற்றும் கலாய்வு ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட மெசேஜ் வந்து வரும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கறது சம்மந்தமான ஒரு கிரேஸ் பாயிண்ட்டாக ரெண்டு பாயிண்ட்டை வந்து இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை வந்து தயவு செய்து வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து வாட்ச் பண்ணுங்கள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து சிறப்பாக வந்து செயல்பட போகுது அப்படின்ற சம்மந்தமாக தமிழக அரசு மூலியமாக ஒரு முக்கியமான அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அரசாணை பற்றியும் டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் அதாவது மகளிர் உரிமைத்தோட அபிஷியல் வெப்சைட் திரும்ப வந்து ரன் ஆயிருக்கு நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து எப்படி வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக வந்து பேச போறோம் அதனால தயவு செய்து வந்து புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போறவங்களும் ஏற்கனவே வந்து மேல்முறையோடு பண்ணிட்டு வெயிட் பண்றவங்களும் பணம் வந்து யாராருலாம் வராத இருக்கோ அவங்க எல்லாமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சருக்கு கொடுத்த தகவலும் அது மட்டுமல்ல புதிய விண்ணப்பத்தான டீடெயிலான அப்டேட்டும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெய் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்த முன்னிட்டு இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தார் சிறப்பா அப்படின்னு வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி பயனாளிகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம்லேருந்தே ஆயிர ரூபாய் வந்து கிடச்சி வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ லாஸ்ட்டாக போனால் மே மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது தவணைக்கு மேலே வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒன்பது தவணை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது தவணையே வரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து கிடச்சிருக்கு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி உங்களுக்கான பணம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்கினவங்க புதுசாக வந்து திருமணம் ஆனவங்க ஏற்கனவே வந்து ஆறு மாதமாக எட்டு மாதமாக வந்து அப்ளை பண்ணாத வந்து வெயிட் பண்ணுறவங்க ஏற்கனவே முகாம் மூலியமாக அப்ளை பண்ணாத தவற ஓட்டவங்களுக்கு எல்லாருமே புதிய விண்ணப்பமும் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி அமைச்சர்கள் வந்து டீட்டெயிலான தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றியும் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை பொறுத்த பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தயார் நிலையில் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எளிதாக வந்து முடியும் அப்படின்றத வந்து நம்ம தரப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் நிறைய பேர் வந்து வராது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம சேனல் பொறுத்த அளவுக்கு ரெகுலராக வந்து கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலோட அப்டேட் எல்லாமே வந்து போட்டு வரும் அதன் வழியில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஜூன் மாதம் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பயனாளிகள் வந்து சேர்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அதை நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்தாவே தெரியும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேலும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பெண்கள் இணைக்கப்பட திட்டம் புதிய பயனாளிகளாக இணைப்பதற்கு விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என திட்ட அதிகாரிகள் தகவல் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து நடைபெற போது அப்சிட போகிறாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அச்சுறதுக்கான ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டோக்கன் அச்சிடுறதுக்கான வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜூன் மாதம் முதல் வாரத்திலேருந்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் லோக்சபா தேர்தலுடைய ரிசல்ட் வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஜூன் மாதம் இரண்டாவது வாரத்துலேருந்து உங்களுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிடும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பெண்களுக்கு வந்து புதிய விண்ணப்பம் வந்து கொடுத்து அவங்களுக்கான சேங்ஷன் வந்து பண்ண பாருங்க அதுக்கு மேலே வந்து கொடுப்பாங்க யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஆகும் கண்டிப்பாக யாராவது வந்து அப்ளை பண்ணாத இருந்தீங்கன்னா அதில் புது ரேஷன் கார்டு வந்து வாங்கனவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஏற்கனவே வந்து நம்ம சேனல்லே வந்து அப்டேட்ல வந்து சொல்லியிருக்கோம் அதனால வந்து இதுலையும் வந்து கிரேஸ் நிறைய பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம் கடைசி வரைக்கும் பாருங்க புதிய விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான தகவல் வந்து அமைச்சர்களே வந்து ஏற்கனவே வந்து வந்து சொல்லியிருந்தாங்க அந்த அமைச்சர்கள் சொன்ன தகவலையும் வந்து நம்ம சேனல்லே வந்து ஏற்கனவே அப்டேட்டா வந்து போட்டிருக்கும் சட்டப்பேரவை நடந்தும் போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாரும் டீடெயிலாக ஒரு பேச்சை வந்து சொல்லியிருந்தார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்காதவர்களில் புதிதாக விண்ணப்பிக்கலாம் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது முகாம் மூலியமா வந்து அப்ளை பண்ணாத தவறை விட்டவங்களுக்கு திரும்ப வந்து முகாம் வந்து நடத்துவோம் அப்படின்னு புதிதாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எந்த ஒரு தகுதியான பயனாளியிலும் வாய்ப்பை விடுபட்டு விடக்கூடாது என்பதில் அரசு கவனமாக செயல்பட்டு வருகிறது அப்படின்றத வந்து டிடி வந்து அரசு தரப்புலேருந்து அவங்க சட்டப்பேரவையிலே வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டிடிலாம் வந்து பேசினார் அது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா டிடிலாம் நிறைய அப்டேட்டும் வந்து வந்துருது அப்படின்னு வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறு சதவீத பயனாளிகளுக்கு வந்து போய் சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு அப்டேட்டும் ஒரு சில டைம் வந்து விட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து யாரெல்லாம் வந்து பணம் வராத இருக்குதோ அவங்களுக்குலாம் வந்து இன்னும் இரண்டு மூன்று மாதத்தில் வந்து மேல்முறையடி செஞ்சுட்டு கலாயி செஞ்சுட்டு வராது இருந்தோ அவங்களுக்குலாம் இரண்டு மூன்று மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் அப்படின்ற மாதிரி லோக்சபா தேர்தல் தேர்தல் அறிக்கையில் வந்து டீடெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தனது வந்து மகளிர் உரிமை இது இதுவரைக்கும் வந்து விண்ணப்பிக்காதவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது ஸ்டார்டிங்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலர் வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் ஜனவரி மாதமே வந்து புதிய விண்ணப்பம் வரதா வந்து இருந்தது ஆனால் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏன் வரலன்னா ஜனவரி மாதம் பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சம் பயனாளிகளை வந்து புதுசாக பொங்கலை முன்னிட்டு சேர்த்துருந்தாங்க அது எதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்கீமில் அந்த பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் பேரில் தகுதியானவங்களுக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு புதிய பயனாளிகளாக வந்து சேர்த்து ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்துட்டு வந்தாங்க அதில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ரெகுலராக வந்து வாங்கி வராங்க அதனால் அந்த கலாய் ப்ராசஸ் பெருசாக மேல்முறையீடு ப்ராசஸ் எல்லாமே வந்து அதிகாரிகள் நடத்தப்பட்டு வந்து புதிய விண்ணப்பம் வந்து செயல்படாத போனது அதே போல் வந்து திரும்ப வந்து லோக்சபா எலக்ஷன் வந்து வந்து நடந்து ரிசல்ட் வந்து வரப்போது புதிய விண்ணப்பம் வரப்போது அப்படின்ற மாதிரி அமைச்சர்கள் வந்து நமக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு கண்டிப்பாக வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாரும் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் தங்கம் வந்து புதிய விண்ணப்பம் வந்து வரும் அதனால வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்ல புதிய விண்ணப்பம் என்ன டேட்டில் வந்து எப்போ வந்து வரும் அப்படின்றதுக்கான ஒரு டீடெயில் வீடியோ நம்ம சேனலில் கூடிய விரைவில் வந்து அப்டேட் பண்ண போகிறோம் அதனால தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க மேலும் வந்து இந்த புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக தாசில்தார் வந்து உருவாக்கியிருக்காங்க அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சிறப்பாக வந்து செயல்படணும் இனிமேட்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அதிகாரிகள் இல்லாத வந்து நிற்கக்கூடாது எல்லா கலாய் எல்லாமே வந்து சிறப்பாக வந்து செயல்படணும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தாசில்தார் மற்றும் நூற்றி ஒரு துணை தாசில்தார் பணியிடங்களை உருவாக்கியிருக்காங்க ஏற்கனவே வந்து இந்த பணியிடங்கள்லாம் வந்து இல்லாத இருந்தது இப்போ வந்து எட்டு தாசில்தார் அது மட்டும் இல்லாமல் நூற்றி ஒரு தாசில்தார் பணியிடங்களை வந்து உருவாக்கி தமிழ்நாடு அரசு வந்து அரசாணை வெளியிட்டுள்ளது இதன் மூலியமாக பணியிடங்கள் நிரப்பின்னு வராங்க இவங்களாம் வந்து வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் யாராருக்கெல்லாம் வந்து வராது இருக்கோ அவங்களுடைய மனு வாங்கி அதுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய டேட்டா எல்லாம் எழுப்பவும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிங்கன்னா இவங்க டேரெக்டாக வந்து பர்சனல் கலாய் ப்ராசஸ்லாம் வந்து முழு கொடுப்பாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான பணம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு புதிய விண்ணப்பம் வரும்போது இந்த பணியாளர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பணியிடங்களை வந்து உருவாக்கி வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த துணை தாசில்தார் தாசில்தார் இவங்களுடைய முனையமாக உங்களுடைய விண்ணப்பம் வந்து போய் சேர்ந்து கண்டிப்பா உங்களுக்கான பணம் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இது ஏற்கனவே வந்து வந்துச்சு தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடியா ஆறு ஒரு லட்சம் பேருக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெறதா வந்து அப்டேட்டாக வந்து கிடைச்சிருந்தது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேல்மேறு பண்ணவங்க அப்ளிகேஷன்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆனதுக்கப்புறம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு மேலே வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரெகுலராக வந்து ஆயிரம் ரூபாய் வந்து வாங்கி வராங்க அப்படின்ற தகவலும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இந்த ஸ்கீம் வந்து புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதாவது புதிய விண்ணப்பம் உருவாக்கி தர போறாங்க திரும்ப வந்து சிறப்பாக வந்து செயல்பட போகுது அப்படின்ற நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான அபிஷியல் வெப்சைட் கே எம் யூடி அப்படின்ற வெப்சைட் வந்து கண்டிப்பாக வந்து திரும்ப வந்து சூப்பராக வந்து செயல்பட ஆரம்பிச்சிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு டோல் டிஜிட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன நிலைமையில் வந்து இருக்குது அதாவது வந்து இப்போ நீங்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ணாலும் சரி இல்லை ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஏற்கனவே வந்து ஈஸியாக இப்படி வந்து செக் பண்ணிங்களோ அதே போல் வந்து செக் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண ஒரு ரெண்டு மாதம் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஒழுங்காக வந்து செக் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு நிறைய பேர் வந்து மேல்முறையோடு வந்து பண்ணியிருந்தாங்க இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீதி பேருக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகலை இப்போ மறுபடியும் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட கேஎம்யூடி அஃபிஷியல் வெப்சைட் வந்து திரும்ப வந்து ஒர்க் ஆகுது உங்களுடைய டோல் டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி வர வச்சு அதே ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுக்கான வீடியோ வேணா வந்து கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக டீட்டெயிலாக வந்து போடுறேன் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதை வேணுணா வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் இல்லை டீட்டெயிலான வீடியோ வேணுன்னா அதே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட் டி என் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கனா வந்து தெரியும் டபிள்யூ டப்ளியூ டாட் டிஎன் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் டீடெயிலான ஆர்டிகல் வந்து இருக்கும் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து டேரக்டாக வந்து ஓப்பன் பண்ணி லிங்க் ஓப்பன் ஆகலாம் நம்மளோட வெப்சிட்டில் இருக்கிற லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் புதிய என்ன பண்ணுவோம்னா டீடெயிலான இன்ஃபர்மேஷன் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அதில் இருக்கும் அதனால் ஒரு ஒரு ஆர்டிகலும் வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி டாட் காம் அப்படின்ற நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனாக்கிற கிராமின் திட்டம் அடுத்து வந்து கலைஞரின் இலவச வீடு வழங்கும் திட்டம் அதாவது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் யாரெல்லாம் பார்க்காத இருக்கீங்களோ அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள் கலைஞரின் இலவச வீடு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரவின் கனவு இல்லம் அப்படின்ற பேரில் வந்து இலவச வீடு திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் அதெல்லாம் டீட்டெயிலாக வந்து வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அஃசியல் வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் இன்ஃபோ திரு டாட் காம் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன் வெப்சைட் லிங்க் அந்த வெப்சைட்லேயும் வந்து போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆர்டிக்கல் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இருக்கும் மேலும் வந்து பார்த்திங்கனா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற மாதிரி புதிய அப்ளிகேஷன் தான் வந்து இருக்கும் ஏற்கனவே வந்து முகாமூலியாக வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அதே போல தான் வந்து எடுத்து வர வேண்டிய ஆவணம் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை குடும்ப அட்டை கட்டண ரசீது கடையில் வந்து உங்களுக்கான டோக்கன் வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வங்கி கணக்கு விவரம் இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் வந்து கொண்டு வந்தீங்கன்னாவே இந்த ஃபார்ம் வந்து டீடெயிலாக வந்து ஃபில் பண்ணிடலாம் முக்கியமாக ஆதார் அட்டை குடும்ப அட்டை கட்டண ரசீது வங்கி கணக்கு விவரம் இது எல்லாமே வந்து கொடுக்கணும் உங்களுடைய ஆதார் எண் பொறுத்த அளவுக்கு இதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் பெயர் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் குடும்ப அட்டை எண்ணும் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருமண ஆனவரா திருமணம் ஆகாதவரா அடுத்தது வந்து வங்கி கணக்கு விவரம் உங்களுடைய எங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்களா வாடகை வீட்டில் இருக்கீங்களா என்ன மாவட்டம் வங்கி கணக்கு விவரம் பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஆதார் கடலில் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்ல இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டே வந்து கொடுங்க அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கிறது வேற பேங்க் அக்கௌண்டாக இருக்கும் ஆனால் அப்ளிகேஷனில் கொடுக்கறதுக்கு வேற பேங்க் அக்கௌண்டாக வந்து கொடுப்பீங்க நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக பணம் வராது உங்களுடைய ஆதார் கார்டில் பெனிஃபிஷியர் மூலயமா அதாவது வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ஆகிற பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வந்து பணம் ஆயிரம் ரூபாய் வந்து கேடும் இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாதுங்க நம்ம சேனல் மட்டும்தான் வீடியோவில் வந்து இது அப்டேட்டாக வந்து கொடுக்கணும் உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் பிரைமரியாக வந்து லிங்க் ஆயிருக்குன்னு பாருங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்து ரெகுலராக வந்து ஏறினு வரும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் வந்து ஆரம்பத்துலேருந்து வந்து அப்ளை பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகாத இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னும் வரைக்கும் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகாதான் வந்து இருக்குது கலாய்வு ப்ராசஸில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்ற அப்டேட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட்டவங்க எல்லாம் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க மேல்முறையீடு பணவுக்கான எஸ்எம்எஸ் வந்து வரல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க அந்த எஸ்எம்எஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி வந்து வரணும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா மகளிரின் உரிமை திட்டத்தில் உரிமை தொகைக்கான உங்களுடைய விண்ணப்ப விண்ணப்பையன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் மேல்முறையீடு அதை வந்து இ சேவையில் வந்து பண்ணும்போது என்ன மொபைல் மொபைல் நம்பர் வந்து கொடுத்திங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு விண்ணப்ப என் வந்து வந்திருக்கும் அந்த விண்ணப்பயம் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு திட்ட விதிமுறையின்படி நிராகரிக்கப்பட்டுள்ளது உங்களுடைய விண்ணப்பம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க காரணம் என்னென்னா என்ன காரணத்தால் வந்து நிராகரிக்கப்பட்டதோ அந்த காரணத்தை முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணத்தினால இவங்க மேல்முறையோட பணி வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காங்கன்னா முக்கியமாக வந்து உங்களுடைய குடும்பத்தில் நான்கு சக்கர வாகனம் உள்ளது என்பது கலாய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அதாவது வந்து கலாய்வு செஞ்சதுக்கு அப்புறந்தான் உங்களுடைய அப்ளிகேஷனே அவங்க நிராகரிக்கப்பாங்க நீங்கள் மேல்முறையோட பண்ணிட்டு உங்களுடைய கலாய்வு பிரசாரம் மேல்முறையைடு பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து கலாய் பண்ணாத வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்கன்னா மறுபடியும் வந்து நீங்கள் வருவாய் கோட்டாட்சியிட்ட வந்து கண்டிப்பாக வந்து மனு கொடுக்கலாம் இது போல் வந்து யாராருக்கெல்லாம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு யாருக்கெல்லாம் மேல்முறை பண்ணிட்டு பணம் வராது இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான தெளிவான வீடியோ வந்து அடுத்த வீடியோவை வந்து இல்லை அதுக்கு அடுத்த வீடியோ வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு டவுட்டும் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நீங்கள் கேட்குற கேள்விக்கு உடனடியே நாங்கள் ரிப்ளை பண்ணுறது தயாராக இருக்கும் நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான் நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து பணம் ஆயிரம் ரூபாய் வந்து திரும்ப வந்து போட்டிருக்காங்க அதை வந்து பார்த்திங்கன்னா புதிய விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணி பெற்றிருக்காங்க மேல்முறையீடு நம்ம வந்து பதினோரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் மேல்முறையீடு பண்ணிருக்காங்க பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து இ சேவை வந்து மேல்முறையீடு பண்ணி அவங்களுக்கு பணமும் வந்து ஜனவரி மாதம் பெற்றிருக்காங்க அதனால் உங்களுக்கான எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அதாவது வந்து எந்த வீடியோ கேட்டு இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேட்டாலும் உடனடியாக வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் புதிய விண்ணப்பத்துக்கான அமைச்சர்கள் சொன்ன தகவலும் அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்கோம் கடைசி வரைக்கும் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து தயவு செய்து வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பயனுள்ள தகவலை வந்து அமையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காக வந்து வரைக்கும் வந்து பணம் போய் சேராத இருக்கலாம் இல்லை விண்ணப்பிக்காத இருக்கலாம் அவங்களுக்கான அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை தயவு செய்து வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்தால் வந்து கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்